சின்ன வயசுலேருந்தே நம்ம எல்லாருக்கும் கதை கேட்கறதுனா ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் ஒரு ஊரில் ஒரு ராஜான்னு ஸ்டார்ட் பண்ணால் அந்த எக்ஸைட்மெண்ட் லெவலே வேறு. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ராஜா கதை தான். கதையோட எண்டில் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஒரு ஹீரோவாக வில்லனுன்னு. வாங்க கதைக்குள்ளே போகலாம். நம்ம ராஜாவோட பேர் மித்ரிடேட் சிக்ஸ். இவர் பாண்டஸ் நாட்டோட ராஜா. இவர் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மிகப்பெரிய தைரியசாலி. இவர் அசைக்க முடியாத ஒரு ராஜாவாக இருந்தார். இவர் வந்து ரோமன் ரிப்பப்ளிக்கோட மிகப்பெரிய எதிரியாக இருந்தார். இவரை எப்படியாவது கொண்டே ஆகணுமே, இவருக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி இவரை வந்து நம்ம அந்த ராஜாவோட இதுலேருந்து இறக்கணுமேனு சொல்லி அவங்களும் என்னென்னமோ ட்ரை பண்ணுறாங்க. மொத்த படையுமே இறக்குறாங்க, எல்லாத்தையுமே முறியடிக்கிறார். ஆனால் அவர் முறியடிக்க முடியாத ஒரே ஒரு விஷயத்த அவங்க உருவாக்குறாங்க, அதுதான் சூழ்ச்சி. இந்த சூழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாருமே, அதாவது அவருடைய அண்ணன்மார்கள் எல்லாத்துக்குமே விஷம் வச்சு கொல்லப்படுறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ உடனே ஃபிக்ஸ் பண்ணுறாரு, நம்ம விஷம் வச்சு தான் நம்மளையும் கொல்ல போகிறாங்கன்னு சொல்லி அந்த விஷத்துக்கான முறிவு மருந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டே வராரு. ஆனால் பிரச்சனை இங்கே தான் முழுசாக ஸ்டார்ட் ஆகுது. எவ்வளோ பெரிய மாவீரனாக இருந்தாலுமே இந்த சூழ்ச்சிங்கிற வலையில் சிக்கினா அவன் ஒன்றும் இல்லாமல் தாங்க போகணும். அந்த மாதிரி தான் நம்மளும் வந்து ஒரு இடத்துல மாட்டுறாரு. ஸோ சுற்றிடுறாங்க எல்லாருமே, எந்த ரோமன் நாட்டில் இருக்க எல்லா படையுமே வந்து பார்த்தீங்கன்னா இவரோட நாட்டுக்குள்ளே புகுந்து இவருடைய எல்லா வகையான வளங்களையுமே எடுத்துட்டாங்க. இந்த இடத்துல இருந்து சரி இப்போ நம்ம தப்பிச்சு ஓடி ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை, ஓட ஆரம்பிக்கிறாரு. ஓடி போய் தனியாக ஒரு இடத்துல மாட்டுறாரு. அங்கே வந்து புதுசாக அவருக்குன்னே ஒரு படையை உருவாக்கணும்னு நினச்சி அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட பேசுகிறாரு. ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் செட் ஆகலை. முதல் முறையாக அவருடைய நண்பர்கள் வந்து அவருக்கு வந்து அந்த படையில் சேரத்துக்காக வந்து சேர்றாங்க. ஸோ படம் கிடைக்கிது, கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அவர் எதிர்பார்த்ததோட ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று நடந்துருது. அவர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி மொத்த படையும் ரோமன்ஸ் கொண்டாந்து இறக்கிட்டாங்க. நம்மளை சுற்றி எதிரிகள் எல்லாருமே சூழ்ந்துட்டாங்களே, நம்ம அவ்வளோதான், இப்போ நம்ம சாக போகிறோன்ற நிலைமைக்கு வந்தோடனே நம்மளால ஒரு முடிவு எடுக்கிறாரு. இந்த முடிவு தான் இது வீரனா இல்லை கோழையான்னு சொல்லி நீங்கள் முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு இதாக இருக்கும். ஆமாங்க, இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு, நம்ம அவ்வளோதான் சாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா அவர் விஷம் குடிச்சிடுறாரு, தற்கொலை முயற்சி செய்கிறார். ஆனால் இங்கே பிரச்சனை, இங்கே ஒரு ட்விஸ்ட் ஆகுது என்னென்னா, அவர் இதுவரையிலும் எடுத்துக்கிட்டு வந்த மருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக எடுத்த மருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ உண்மையாலுமே ஒரு உயிரை காப்பாற்று, அவர் எடுத்துக்கிட்ட விஷம் வந்து பார்த்திங்கன்னா முறியடிக்கப்படுது. ஐயோ, நம்ம குடித்த விஷமுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை இப்படி பண்ணிருச்சே, நம்ம எக்காரந்த கொண்டும் எதிரி கையால் சாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு, தைரியமான முடிவு. ஆனால் இங்கே வந்து அவர் உண்மையாலுமே நம்மளை யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு முடிவு எடுக்கிறார். ஆமாங்க, நேராக அவர் நண்பர்கிட்ட போகிறாரு, நான் எந்த எதிரி கையாலையுமே சாகக்கூடாது, அதுக்கு தான் நான் தற்கொலை முயற்சியும் பண்ணேன், ஆனால் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பயனளிக்கல, என்னை வந்து உன்னுடைய வாளால் தான் வெட்டணும், நான் வீர மரணம் தான் அடைய விரும்புகிறேன்னு சொல்லி அவருடைய நண்பர் கையால் வெட்டுப்பட்டு சாகிறார். இவ்வளோ நாள் இவ்வளோ கஷ்டப்பட்டு துரத்திட்டு வந்துமே நம்ம கையால் அவனை கொல்ல முடியலையேங்கிற கோபம் ரோமன்ஸுக்கு இருந்தாலும் அவர் மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதையாக உண்டாகுது. இதை காரணமாக வச்சு அவர் இவ்வளோ நாள் எடுத்துகிட்டு வந்த ட்ரக்ஸுக்கு அவரோட பேரே வைக்கிறாங்க, மித்ரிடேட் ட்ரக்ஸ். இதுதான் உலகத்திலே வந்து பார்த்திங்கன்னா முறியடிக்கக்கூடிய மருந்தாக அந்த காலத்தில் போட்டப்படுது. ஸோ அவர் கோழையா இல்லை வீரனா, நீங்கள் உங்கள் மனசில் பட்டதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.